ஸோ அந்த அசுரர்களை வேட்டையாடுறதுங்கிற அசுரர்கள்ங்கிற ஒரு மிருக கூட்டம் அதை வேட்டையாடுவதில் நீங்களும் வந்து யூ ஹாவ் டு டேக் பார்ட் இன் இட் அப்படின்னு விஷ்ணு வந்து மற்ற தேவர்களையும் சொல்றார் அப்போ நீங்களும் வந்து அவதாரம் எடுங்கோ அரசர்களாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவருடைய கன்க்ளூஷன் இந்த ஸ்லோகம் அப்படி ஜனனி ஓகே ඉතිතාන ගාදේශ සමාදශය ජනර්ධනහ. තිතාන අනගාදේශහා අනන රුද ටුට ලට රි ඉතිතානන ගාදේශ සමාදශය ජනර්ධනහ අවදීරිත දුද්ධතිිහි මදුරායා මනෝදදී. ඊතිතාානය සමාදශ්‍ය අනගාදේශහා ජනර්ධනහා இதி இவ்வாறு தானு அந்த தேவர்களை சமாதிஷிய உம் ஆணையிட்டு விட்டு அவளுக்கு வந்து ஏன்னா நீங்களும் வந்து நராதிபகி பவிதவியம் அரசர்களாக நீங்களும் இருக்கணும் அப்படின்னு தானே ஒரு ஆணையிட்டு இருக்கார் அதனால இதி இதி உக்திரகாரேன இத்தினாலே இவ்வாறு முன்கூறியபடி உக்திரகாரேண அனகாதேஷகா ஜனார்தனஹா இங்க வந்து ஜனார்தனகா போடல இல்லையா உம் ஜனார்தனஹாக்குதான் விஷ்ணுங்கிறது உங்களுக்கு இது மீனிங் சோ ஆதேஷா பகவான் வந்து இப்ப வந்து ஒரு ஆதேசம் பண்றார் ஒரு ஆணை இடுறார்னா அந்த ஆணை எப்பவுமே உங்களுக்கு வந்து அஹ் அனக வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு அக்ஞை பகவானுக்கு சோ வீண் அகம்னா வந்து வீண் போறது பொய்யாகாமல் இருக்கிறது யாருடைய ஆணையானது அனக தடுக்கப்படாமல் இருக்கிறதோ அப்ரதிகத ஆதேசா யார் அவர் ஜனார்தனா விஷ்ணு தானு விபுதானு சமாதிஷ்ய சமாஜ்ஞாபிய அவர்களுக்கு ஆணையிட்டு விட்டு இவருக்கு இப்ப உடனே தன்னுடைய பார்க்கடலை விட்டுட்டு மதுராபுரிக்கு போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறார் மதுரா அல்லது மதுரா ரெண்டு விதமாகவும் அதை சொல்லுவோம் சோ துக்த அப்திகி பார்க்கடல் அதன் பேர்ல அவருக்கு வந்து ஒரு அவதீரனா அவதீரணம்னா வந்து அத பொருட்படுத்தாமல் அதுல வந்து ஒரு ஒரு பற்றுதல் இல்லாமல் ஆயிட்டார் ஒரு நிமிஷம் வந்து சரி நம்ம இனிமே அவதாரம் எடுக்கணும் இந்த அவதாரம் பூமியினுடைய நீங்களும் அவதாரம் எடுங்கோ அப்படின்னு சொன்ன கஷணத்துல இவருக்கு உடனே பார்க்கடல் மேல இருக்கிற பற்றுதல் போயிடுத்து மதுரைக்கு மனசு ஓடிடுது அவ்வளவுதான் அங்க நம்ம வந்து அஹ் இது பண்ணி ஆகணும் அவதாரம் எடுத்தாகணும் அப்படின்னு அடுத்த கஷணம் மனதை மனஹா மதுராயாம் வைத்தார் கொடுத்தார் ததேனா இச்சாம் மனஹா ததேனா மனதை செலுத்துவது மனதை செலுத்துவதுங்கிறச்சு அதனுடைய மீனிங் இச்சாம் அகரோத் ஆசையை வைத்தார் எங்க மதுராயாம் மதுராபுரியில ஆசையை வைத்தார் சோ மதுரையில ஆசை வைத்தாருன்னா இங்கே இப்பொழுது இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் பேர் அவருக்கு வந்து ஒரு ஸ்பிருகா ஆசைங்கிறது கதகா கதா சென்று விட்டது சோ க்ஷீராப்தௌ பார்க்கடலில் கதஸ்பிருகா சன்னு ஆசை அற்றவராக இருந்து கொண்டு மதுராயாம் மதுராபுரியாம் மதுரை மதுரால மனஹா ததே உம் மனதை செலுத்தினார் அல்லது ஆசையை வைத்தார் சோ இங்க இவாளுக்கு ஆதேசத்தை செய்து விட்டு எதுக்காக ஆதேசத்தை செய்து விட்டுன்னா நம்ம சொன்ன மாத்திரத்துல அனகாதேசகான்னு சொன்ன அந்த அப்செக்டிவ்க்கு ரீசனே நம்ம சொன்ன மாத்திரத்துல இவ கட்டாயம் இவாளும் அவதாரம் எடுக்க போறா அதனால நம்மளும் வந்து தயாராகலாம் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணார் சோ இதி தான அனகாதேசா சமாதிஷ்ய ஜனார்தனஹா ஏவம் தேவான சமாதிஷ்ய நாராயணஹா துக்தாப்திம் விஹாய துக்தம் துக்தாப்திம் விகாய பார்க்கடலை விட்டு விட்டு மதுராபுரிய மதுரையில் அவதரித்தும் ஐச்சது அவதாரம் எடுப்பதற்கு ஐச்சதுல பின்னாடி வவல் இருந்ததுன்னா நம்ம வந்து அஹ் மா எழுதிக்கணும் மேல வந்து அனுஸ்வாரம் வைக்கப்படாது இல்லையா சோ ஏவம் தேவானு சமாதிஷ்ய நாராயணகா துக்தாப்திம் விஹாய அந்த பார்க்க அவதீரிப அஹ் வந்து ஒரு என்ன அர்த்தம் போட்டிருக்காருன்னா கீழ உத்தமூர் சுவாமிகளோட அந்த இது இருக்கு நோட்ஸ்ல அவர் வந்து எப்படி போடுறாருன்னா ஆஹ் நாக பரியங்கம்னு விட்டு அப்தீக்ஷத்தர் போட்டிருக்காரு அதாவது பார்க்கடலை விட்டுட்டு அவர் மது மதுராக்கு போகணும்ங்கிறது அவர் மனசு சொல்லி எடுத்தோம்னா பார்க்கடல்ல வந்து அவர் இல்லையோ இல்ல பார்க்கடல்ல சேஷன் நாக பர்யங்கம் அவருக்கு வந்து அந்த பாம்பு படுக்கை இருக்கும் இல்லையோ அந்த பாம்பு படுக்கைய விட்டுட்டு அவர் வந்து மதுராபுரிக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் பாகவதத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை கோட் பண்றார் ஏஷ நாராயணஹா ஸ்ரீமானு நிகேதனஹா அந்த பார்க்கடலை வந்து இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கும் இந்த நாராயணர் நாக பரியங்கம் உத்ரிஜிய பாம்பு படுக்கையை விட்டு விட்டு ஆகதா மதுராம் புரீம் மதுராபுரிக்கு வந்தார் அப்படின்னு பாகவத வாக்கியம் அது அத வந்து இங்க நினைவுபடுத்துற மாதிரி நாகபரியங்கம் இந்த அவதீரித்த துக்தாப்திகிறதுக்கு என்ன அர்த்தம்னா தன்னுடைய பாம்பு படுக்கையை விட்டு அவர் கிளம்பி வந்தார் அப்படின்னு இருக்கு அதுல வந்து சேஷம் சயனம் உபேக்ஷியன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு அது ஏன் உபேக்ஷியனா முதல்ல அந்த பாம்பு படுக்க முதல்ல போய் இறங்கணும் இல்லையோ இவர் மனசு தீர்மானம் பண்ண உடனே இவருக்கு அண்ணாவான பல்ராமன் பிறக்கணும் ஏன்னா ராமாவதாரத்துல வந்து லக்ஷ்மணன் எப்ப பார்த்தாலும் ராமன் அண்ணனா போயிட்டான் அவனுக்கு நான் வந்து அடிபணிய வேண்டியதா இருக்கு ஏதாவது ஒரு அவதாரத்துல அவனுக்கு அண்ணனா பிறந்து எனக்கு ஐ வாண்ட் டு பி மோர் பேமஸ்ங்கிற மாதிரி நினைச்சார ஒரு வேடிக்கையா சொல்லுவான் எல்லாம் அப்படி இல்ல ஆனா அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும்னுட்டும் அந்த இடத்துல பல்ராமன் வந்து முதல்ல பிறக்குறார் பல்ராமன் வந்து ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம் அவதாரம் சோ சோ இங்க முதல்ல பாம்பு பாம்பு அத போக சொன்னார் விச் மீன்ஸ் அந்த ஆதிசேஷன் முதலில் இறங்கணும் அவதாரம் எடுத்தது அத அது பலபத்ரூபேண அவதாராய பூமம் சம்பிரேஷ்யன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறார் அந்த அவதீரித்த துப்தாப்திகிக்கு இவ்வளவு தூரம் அவர் வியாக்கியத்தா சொல்றார் அந்த இடத்துல பொருள் சோ ஒண்ணு அந்த சேஷனை விட்டுட்டு அப்படின்னு இருக்கலாம் அதை பொருட்படுத்தாமல்னு ஒரு அர்த்தம் ரெண்டாவது எடுத்துட்டோம்னா சேஷனை வந்து முதல்ல அனுப்பிச்சு நீ பலபத்ரனா பிறக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து பலராமனை பிறக்க வைக்கிறதுக்காக அனுப்பிச்சுட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் நாகா பரியங்ககா எத்திர தம் உக்தம் க்ஷீரார் நவம் விகாய எந்த இடத்தில் அந்த ஆதிசேஷன் இருக்கானோ அந்த துக்தாப்தியை விட்டுட்டும் ஏன்னா நமக்கு வந்து பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்காருன்னா பார்க்கடல் பூரா வியாபிச்சு அவர் படுத்துட்டு இருக்காருன்னா அவ்வளவு பெரிய சரீரம்னு அர்த்தத்துக்கு சொல்லல எந்த இடத்துல அந்த சேஷன் இருக்கானோ அந்த பார்க்கடலை விட்டு விட்டு அல்லது சாதாரணமாவே வீடு பெருசா இருக்கலாம் ஆனா படுக்கைங்கிறது ஒண்ணு உக்காடுற சேருங்கிறது ஒண்ணுதானே எவ்வளவு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வீடா இருந்தாலும் த்ரீ தௌசண்ட்லயும் நம்ம வியாபிச்சு இருக்க முடியுமா என்ன இருக்கிறது அந்த ஒரு ஒரு நம்மளோட ஹைட்டும் வீட்டுக்கும் ஏத்த மாதிரி அந்த அளவுக்கு நம்ம ஏத்த மாதிரி இருக்க முடியும் அதனால வீட்டை விட்டே கிளம்பிட்டார் அவர் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பார்க்கடலை விட்டு சென்றார் உம் அப்படிங்கிறார் பத விவக்ஷிதம் அப்படின்னு உத்தம ஒரு சுவாமிகள் கீழ அவருடைய நோட்ஸ்ல எழுதியிருக்கிறத அழகா இருந்தது அந்த ரெண்டு மூணு இது மீனிங் சோ இதுதான் அனகாதேஷா சமாதிஷ்ய ஜனார்தனா அவதி மனதை செலுத்தினார் இந்த ஜனார்தனஹாக்கு ஒரு இது வுற்பத்தி பார்த்துருந்தேன் அந்த சட்டுன்னு அது லொகேட் பண்ண முடியல ஜனார்தனஹா வியுற்பத்தி வந்து சமுத்திராந்த வாசினோ ஜன நாம்னஹா அசுரானு அர்த்தித்தவான் இது ஜனார்த்தனா ஜனங்கிற ஒரு அசுரன் அந்த அசுரனை கொன்னர் துன்புறுத்தினர் அவன் வந்து சமுத்திர சமுத்திரத்து கரையில வசிக்க கூடியவன் அந்த ஜனங்கிற ஒரு ராட்சசனை வந்து கொன்னாருங்கிறதுனால பகவானுக்கு ஜனார்தனஹான்னு பேரு சரியா ஆஹ் அடுத்த ஸ்லோகத்துக்குலாம்

இந்த ஆறு அதுல வந்து நிருப்தம்ங்கிறது ஒவ்வொரு வேர்டுனுடைய ஒரு ஃபார்மேஷனை சொல்றது ஐட்டமலாஜிக்கல் டிரைவேஷன் எப்படி அந்த வேர்டு ஃபார்ம் ஆகிறது அப்படிங்கிறது சொல்றது நிருப்தம் ஸோ அந்த வேர்டுக்கு ஏத்தா மாதிரி அந்த பதார்த்தமும் இருக்கணும் யூஸ்வலி வாட் வி கோபை இன் சம்ஸ்கிருதம் என்னன்னா ஒவ்வொரு வேர்டுமே சும்மா வரல கவுஹு அப்படின்னா மாடு அந்த மாடுங்கிறது எதுக்காக மாடுன்னு சொல்றோம் எதுக்காக கவுன்னு சொல்றோம் தெரியாது ஆனா சம்ஸ்கிருதத்தில் தே ட்ரை டு கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஈச் வேர்டு கவுஹுன்னா ஏன் வந்திருக்கு கச்சதி இத்தி கவுஹு கச்சுங்கிற தாத்துல இருந்து வந்திருக்கு எல்லாமே தாத்து பிரதானம் எவ்ரி திங் ஹேஸ் டு பேக் டு த வேர்பு அண்ட் அந்த வர்புல இருந்து தான் இந்த வேர்டு இந்த பதம் வந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும் சம்ஸ்கிருதத்துல அது அதை ப்ரூவ் பண்றதுதான் தான் அவங்களுக்கு நிருப்தம்

ஆஹ் விஷ்ணுன்னு எடுத்துட்டோம்னா வியாபனாத் விஷ்ணுங்கிறதுல இருந்து இருந்து எப்படி விஷ்ணுங்கிறது வருது அது அது சொல்றது உங்களுக்கு சொல்றது புரியல அந்த ஜன ஜனனமோட வராதா ஓ ஜனார்தனஹாவா நிறைய சொல்றார் மெயினா வந்து உங்களுக்கு இதுதான் ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கு ஜனனா வந்து ஜனம் ஜென்ம அர்த்தயதி ஹந்தி ஜ பக்தர்களுக்கு வந்து ஜென்மாவை போக்குகிறார் அப்படிங்கிற அர்த்தத்திலயும் ஜனா ஜனார்தனஹாங்கிற அர்த்தத்திலயும் இருக்கு ஜனம் ஜென்மா அதுவும் இருக்கு அப்படி படி आश्वास्यवागमृतवृष्टि आदितेयान दैतेय भार दैतेय भार पृथिवी दीवी वसुदेव वसुदेवपत्म पदमापति पदमापति पद प्रणिदते प्रनिद। समयं दयायाः பத்மாபதி பிரணிதே ஒரு ஒருத்தம் மீட்டர் யூஸ்வலி சர்காந்தே இங்க இந்த கடைசியில இந்த சந்தகாங்கிற இடத்துல போட்டிருக்கிறது அதுதான் எக்ஸ்பிளனேஷன் சர்காந்தே ஒரு சர்க்கம் முடியும் அஹ் இடத்துல நமக்கு வந்து அஹ் பின்ன விரத்த வேறு ஒரு விருத்தத்துல பிரயோஜியத்துவேன அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் அந்த ரூல் இருக்கிறதுனால அத்த வசந்த திலகாக்கியம் பிரயுக்தம் வசந்த திலகம்ங்கிற ஒரு விரத்தத்தை மீட்டர் அந்த மீட்டரை உபயோகப்படுத்தியிருக்கார் அதனுடைய லட்சணம் உக்தா வசந்த திலகா த ப ஜக அப்படின்னா தகணம் பகணம் ஜ அதுக்கப்புறம் இன்னொரு ஜகணம் அதுக்கப்புறம் கடைசியில ரெண்டு குரு இப்படிதான் வந்து இந்த மீட்டர் அமைஞ்சிருக்கு சோ மும்மூனா எடுத்துட்டோம்னா தகணம் ரெண்டு குரு ஒரு லகு முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி மீட்டர் எல்லாம் நீங்க வந்து கோவிதா படிச்சிருக்கீர்கள் சம்ஸ்கிருத பாரதினா உங்களுக்கு வந்து இது தெரியும் மீட்டர் அந்த இதுல சொல்லின்ற அந்த சிவா இது எடுக்கிறே இல்லையா அப்போ அந்த இதுல உதவ எக்ஸ்பிளைன் பண்ணிலீலாத்துல எக்ஸ்பிளைன் பண்ணு கரெக்ட் சோ அதுல வந்து உங்களுக்கு இது த அதுக்கப்புறம் பா வ வகாம்ரு த விருஷ்டி இது வந்து ஜ கணம் இல்லையா த ப ஜ ஜ இனுரு ஜ இருக்கணும் அதுவும் ரா தி அதுக்கப்புறம் கடைசியில ரெண்டு உங்களுக்கு குரு தே யான் இந்த மீட்டர்ஸ பத்தி சித்தூர பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நாலாவது எக்ஸாம்லயோ அஹ் அஞ்சாவதுலயோ எதுலயோ ஆமா அஞ்சாவதுல படிப்பேன் நினைக்கிறேன் விருத்த ரத்னா நாளில் வரல ஆஹ் இதுல கோவிதாலதான் படிப்பேல் அதாவது பிப்து லெவல்ல தான் நீங்க இதை படிப்பேல் இப்ப தேர்ட் லெவல்ல தானே இருக்கும் அதனால டீட்டெயில்ஸ் தேவையில்லை விரத்தம் மாறுறது அது முக்கியம் இது வசந்த திலக்கம்னு ஒரு விரத்தம் ஆஸ்வாசிய வாக் அமிர்த விருஷ்டிபிர் ஆதிதேயான் தைத்தேய பார நமிதாம் பிருத்திவீம் சேவீம் ஸோ தைதேய வாக் அமிர்த விருஷ்டிபிஹி வாக்குங்கிற ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தினுடைய விருஷ்டி மழை பொழிதல் அந்த மழைகளினால் ஆதித்தேயானு ஆதித்தீயனுடைய பிள்ளைகளான ஆதித்தேயாகா ஆதித்யாக சொல்லலாம் ஆதிதே அதித்தீயனுடைய பிள்ளை ஆதித்தேய ஆதித்யங்கிறது ஸ்பெசிபிக்கா பன்னெண்டு ஆதித்யர்கள் அது ஒரு தனி செட்டு ஆதித்தேயாகு சொன்னோம்னா ஆதித்தியனுடைய அபத்தியம் புமாம்சகா ஆதித்தேயாகா ஆதித்தியனுடைய பிள்ளைகள் அஹ் திதியினுடைய பிள்ளைகள் அடுத்த வேர்டுல வருது தைத்தேயங்கிறது வருது அது திதியினுடைய பிள்ளைகள் அசுரர்கள் சோ ஆதிதேயர்களை அதாவது தேவர்களை வாக அமிர்த விருஷ்டிபிஹி வாக்கு எனும் ஒரு அமிர்தம் அதனுடைய மழை அஹ் பொழிதல்னால் ஆஸ்வாசிய விட்டு ஒரு அவளை கன்சோல் பண்ணிட்டோம் நான் கவலைப்படாத நான் அவதாரம் எடுப்பேன் அசுரர்களை கொண்ணுடுவேன் கவலைப்படாத குறைச்சிடுவேன் நீங்களும் வேட்டையாடுறதுக்கு இறங்குங்க இவ்வளவு தூரம் அவளுக்கு சொல்லி ஆஷ்வாசப்படுத்தினது தேவர்களை மாத்திரம் இல்ல தைத்தேய பார நமிதாம் தேவியும் பிருத்திவீம் ச ஆஷ்வாஸ்ய ரெண்டு பேரையும் ச இருக்கும் இல்லையோ அப்போ தேவர்களை ஆஸ்வாசப்படுத்தி விட்டு பிருத்திவீம் தேவியும் தே பூமாதேவியையும் ஆஸ்வாசப்படுத்தினார் எப்படி இருந்தா பூமாதேவி அவளுக்கு தான் ஆக்சுவல் டைரக்ட் தேவர்களுக்கு வந்து செகண்ட் சோர்ஸ் தானே அது இந்த அசுரர்கள் படுத்துறதுனால அவளுக்கு சாப்பாடு வரலங்கிறது தான் கவலை ஆனா டைரக்ட் டார்ச்சர் பூமாதேவிக்குதான் அதனால அவளுக்கு வந்து இங்க வந்து அப்செக்டிவ் போடுறார் தைத்தேய பார நமிதாம் தைத்தேய அசுரர்களினுடைய பார பாரத்தினால் நமிதாம் வணங்கி இருக்கக்கூடிய அதாவது அப்படியே அமிங்கி இருக்கக்கூடியவளான வளைஞ்சு இருக்கக்கூடியவளான பிரித்திவியின் தேவி பாரம் தாங்கலன்னு நம்ம அப்படியே கூனி ஒரு ஒரு இதுவா இருப்போமோ இல்லையோ அதுக்குதான் நமிதன்னு பேரு பிராட் டவுன் பை த வெயிட்ட உம் அப்படி இருக்கக்கூடிய பிரித்திவியின் தேவியும் பூமாதேவியையும் ஆஸ்வாசிய ஆஷ்வாசப்படுத்தி விட்டு ஆஹ் அனகஹா பகவான் பத்மாபதி அனகா எதுக்கு இந்த அனகஹான்னு போடுறதுனா தவறுதலே இல்லாதவர்னு அர்த்தம் நம்ம ஒரு ஜென்மா எடுக்கணும்னா பூமியில அதுக்கு வந்து பாபத்தினுடைய வசத்தினாலதான் நமக்கு அந்த அந்த ஜனனி ஜட்டரே சயனம்ங்கிறது வந்து அம்மாவனுடைய அந்த வயத்துல படுத்துன்னு இருக்கிறது பத்து மாசம் அது வந்து பாபத்தினுடைய ஒரு ரிசல்ட் தான் நம்ம அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் அது பிராரப்த கர்மாங்குறோம் அந்த கர்மாவனுடைய ரிசல்ட் இவர் அந்த மாதிரி எந்த ஒரு பாப புண்ணியத்தையும் சேர்க்காதவராச்சே அதனால அவருக்கு அனகஹான் அப்ஜெக்ட் அண்ட் ஃபர்தர் பத்மா பதிஹி பத்மா லக்ஷ்மி லக்ஷ்மியனுடைய பதியாக இருக்கக்கூடியவர் நாராயணர் ஸ்ரீமன் நாராயணஹா வசுதேவ பத்னியாம் பிராதுர்புபூஷு வசுதேவரனுடைய பத்னியனிடத்தில் தேவகியனிடத்தில் பிராதுர்புபூஷுஹு அஹ் பிராதுபாவம் பிராதுர் பவித்தும் அப்படின்னாலே உற்பத்தி அவதாரம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்ததுனாலதான் உங்களுக்கு இங்க வந்திருக்கு புபூஷான்னாலே பவித்தும் இச்சா புபூஷா சோ பிராதுர் பவித்தும் இச்சா பிராது புபூஷா எவன் ஒருவனுக்கு அந்த ஆசை இருக்கிறதோ அதற்கு அந்த பர்சனுக்கு வந்து பிராதுர் புபூஷு அப்படின்னு பதம் அப்படி வசுதேவ பத்னியான் தேவகியின் இடத்தில் வந்து உண்டாகணும்னு ஆசைப்பட்டு கொண்டு கரெக்டான டயத்துக்கு வெயிட் பண்ணார் என்ன டயத்துக்குன்னா சரியான என்ன ஜாதகம் பார்த்து இந்த டயத்துல இப்ப இந்த சி செக்ஷன் எல்லாம் பண்ற மாதிரி இந்த டைத்துல வந்து நம்ம குழந்தை எடுத்தா பர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரா வரும் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து வெயிட் பண்ணல இந்த இடத்துல வெயிட் பண்றது எந்த சமயத்துக்குன்னா தயாயாகா சமயம் எந்த இடத்துல நம்ம வந்து இந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு தயவை காமிக்கணும்னு அந்த தயாவ தன்னுடைய கிருபைய காமிக்கிற டைம் எப்போங்கிறத தீர்மானம் பண்ணார் அதுக்காக வெயிட் பண்ணார் யோசிச்சார் ஏன்னா சரியான சமயத்துல பிறந்தாதான் அந்த அந்தந்த பர்டிகுலர் லீலைகளை இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அததுக்கு உண்டான ஏன்னா இவர் வந்து ரொம்ப முன்னாடி பிறந்தாலும் கஷ்டம் குருக்ஷேத்திரம் வார் நடக்கிறச்ச இவர் அங்க பிரசன்டே இருந்திருக்க மாட்டார் அதே ரொம்ப லேட்டா பிறந்திருந்தாருன்னா அவர் ரொம்ப எங்கா இருந்திருப்பாரு குருக்ஷேத்திரம் வாரம் நடக்கிறச்சு நமக்கு குருக்ஷேத்திரம் நடக்கணும் அந்த யுத்தத்துல பல அறக்கர்கள் அழியணும் அதுக்கப்புறம் யாதவர்களுக்கு வந்து சண்டை நடக்கணும் அவர்களும் அழியணும் அதுக்கு வந்து டைமிங்க கரெக்டா பார்த்தாரு இதுக்கெல்லாம் வந்து உச்சிதமான வேலை முகூர்த்தம் ஹாரஸ்கோப்பு கிரகங்கள் சேர்றதுங்கிறது கிடையாது எந்த சமயத்துல நம்ம கரெக்டா தயவ நம்ம வந்து காமிக்க முடியுமோ அந்த சமயத்துலதான் பூமியினுடைய பாரம் கரெக்டான சமயத்துல இறங்கும் வந்து கேல்குலேட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சரியா என்ன பிராதுர் உங்களுக்கு வந்து அதாவது இல்ல இல்ல இல்ல

பத்மா அது எதுக்கு சொன்னேன் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு கர்மா கர்ம வினையினுடைய ஒரு ரிசல்ட் தான் ஜென்மா எடுக்கிறார் அந்த மாதிரி கர்ம வினைக்கு உட்பட்டு பகவான் இல்ல அதனால அவருக்கு வந்து இங்க அப்ஜெக்டிவ் அனகா நிரவத்தியகா பத்மாபதிஹி ஸ்ரீய்பதிஹி அஹ் லக்ஷ்மியினுடைய பதியானவர் வாக் அமிர்த விருஷ்டிபிகி என்ன சகல ஐஸ்வர்யமும் தன்னிடத்துல இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி வேணுமோ என்ன மாதிரி ஒரு ஜென்மா எடுத்துக்கணுமோ இட் இஸ் வெல் வித் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக பத்மா சோ எந்த ஒரு ரூபத்திலையும் எங்க வேணாலும் சங்கு சக்கரதாரியா நாலு கைய இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டுன்னா அவர் பிறந்தார் காட்சி அளிச்சார் அதனால அவர் வந்து லக்ஷ்மி பதிகி செல்வம் தன் கையில இருக்கிறதுனால ஆஹ் ஸ்ரீய்பதிஹி பத்மாபதிஹி வாக் அமிர்த விருஷ்டிபிஹி வாக் ரூப அமிர்த அமிர்தர்ஷேன அதுவே தெரியும் நமக்கு அலங்காரம் அங்க இருக்குன்னு வாக்கு எனும் ஒரு அமிர்தம் இங்க அலங்காரத்துல எழுதிருக்காரோ இல்ல எழுதல வாக்கு வா அவருடைய பேச்சு இத்தனை நேரம் பேசினாரே அந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் அப்படியே காதல இனிமையா இருந்தது காதல அமிர்தம் பொழியற மாதிரி இருந்தது அப்படி அமிர்த மழையாக இருக்கக்கூடிய வாக்கு அந்த வாக்குகளினால் ஆதித்தேயானு தேவானு தைத்தேய பார நமிதாம் ராட்சச பார துக்கிதாம் நமிதான வளைஞ்சிருக்கிறது தான் லிட்ரல் மீனிங் இங்க வந்து அவ துக்கத்தோட இருக்கான்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு சோ ராட்சசர்களினுடைய பாரத்தினால் தவித்து கொண்டிருப்பவளான தேவியும் பிருத்திவியும் பூதேவியும் ச ஆஸ்வாசிய உக்த பிரகாரேன சமாஸ்வாசிய ஆறுதல் கூறிவிட்டுன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஆறுதல் கூறிவிட்டு வசுதேவ பத்னியாம் தேவக்யாம் பிராதுபவித்தும் இச்சுஹூசன்னு தயாயாக ஏதாதுஷ தயாயாக இந்த மாதிரி கிருப்பையை காண்பிக்க கூடிய பூமியினுடைய பாரத்தை குறைப்பதுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது பகவானுக்கு தயவில்லாத என்ன தயை தானே அவருடைய ஒரு தானே அந்த கிருபைக்கு உச்சிதமான காலத்தை சமயம் பிரணி ததே பிரணிததேங்கிற வேர்டு வந்து சமாலோச்சகத்து யோஜித்தார் தியானம் செய்தார்னு அர்த்தம் பிரணிதானம்ன்னு யோகால இட் இஸ் அ டைப் ஆஃப் இது யோ யோகாசனாஸ்ல பிரணிதானம்னாலே தியானம்னு அர்த்தம் என்ன கரெக்டான சமயமோ அது வந்து அதை பத்தி அவர் வந்து ஆலோசனை செய்து அதை பத்தி தியானம் செய்தார்னு அர்த்தம் பிரணிததே முழுமையாக டு பி இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் தான் பிரணிததே யூஸ் பண்றது நான் சும்மா வானும் நாளைக்கு கிளாஸுக்கு நான் வந்து யோசிச்சேன் அப்படின்னு அது வந்து பிரணிததே கிடையாது பிரணிததே யூஸ் பண்றதே தியானம் செய்தாருங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணும் நாராயணா அமிர்தோபமி வாக்பிகி அமிர போல் இருக்கக்கூடிய வார்த்தைகளினால் தேவானு தேவீம் தரணிச்ச சமாஸ்வாசிய தேவர்களையும் இவளையும் பூமா தேவியையும் ஆசுவாசப்படுத்தி விட்டு தேவக்கியாம் தேவக்கியனிடத்தில் வாசுதேவ வாசுதேவரூபேணு வாசுதேவ ரூபேண பிராதுர்பவிதும் உச்சிதமயம் பிரதீட்சவான் பிரதீஷித்தவான் விசேஷாக இங்க பாத்தோம்னா ஆமா இருக்கு ஆமா வாசுதேவ ரூபே இல்ல வாசுதேவ நான் இப்ப எழுதினேங்கிறது உபசர்க்கம் அதுக்கப்புறம் டுதான்ய தாத்து தத்தேங்கிற அர்த்தம் முந்தின ஸ்லோகத்துல வந்ததே மனஹா ததேன்னு இந்த இடத்துல பார்க்க அதே ததேக்கு முன்னாடி ரெண்டு உபசர்க்கம் பிர நீ இது ரெண்டும் ஜெய்திருக்கு இதுக்கு சிந்தாகி தசிய அர்த்தான்னு போட்டிருக்கார் கவலைன்னு அர்த்தம் சிந்தனம்னா யோஜிக்கிறது ஆலோசனைன்னு அர்த்தம் எப்படி குரோதகா மன்யுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அதே போல சிந்தா சிந்தனம் சிந்தாங்கிறது

ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்ட் அதனாலதான் நம்ம காமக்ரோத லோபமோஹ குரோதாக்கு குரோதகாக்கு மாத்த மாத்தமாட்டோம் மண் மண்யுஹுன்னு யாருமே சொல்ல மாட்டா ஷட்ரி பூக்கு ஏன்னா குரோதங்கிறது யோசிக்காத வரக்கூடிய ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் தான் குரோதான்னு பேரு மண்யுங்கிறது என்னன்னா இப்போ குழந்தை சரியா படிக்கல ஏண்டா படிக்கலன்னு கேட்டோம்னா அது வந்து ஒரு ஒரு லாஜிக்கல் ஆங்கர் அந்த இடத்துல அதுக்கு மண்யுன்னு பேரு

இது வந்து புபூசு இருக்கு பவித்தும் அந்த மாதிரி சன்னந்தம் வருது பவிதும் ஒரு பிரத்யம் சேர்றது அந்த இடத்துல உம் சிகிர்ஷா அதெல்லாம் பாக்குறோமோ இல்லையா ஜிகமிஷா இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் வந்திருக்கு நிறைய ரகுவம்சத்துலயும் வந்திருக்கணுமே உங்களுக்கு

प्रादुर्भूभूषुरनघो वसुदेवपत्न्याम पद्मापति प्रणिदधे समयं दयायाह अत्रत साधूनां स्वपदसरोज्य शुप्तदानां धर्मस्य स्थितिं अनघाम् विधातु कामह यत्गर्भे जगदगीलं स एव गर्भो देवक्याह देवख्या समजनी देवदेव वन्द्या देव hmm. இப்போ அவர் தீர்மானம் தி முதல் ஸ்லோகத்துல யோசிச்சார் கரெக்டான டயத்துக்கு இப்போ அவர் வந்து கர்ப்பே சமஜனி அந்த கர்ப்பத்துக்குள் பிறந்தார் மீன்ஸ் அவர் வந்து தேவகியினுடைய தேவகி கர்ப்பம் தரித்தாள் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இவர் நுழைந்தார் அதுதான் இந்த ஸ்லோகத்துல சாதுனாம் ஸ்வபத சரோஜ சாது சாதுனாம் தர்மசிய அனகாம் ஸ்திதிம் விதாத்து ஸ்திதிக்காமஹா தர்மசிய ஸ்திதிம் அனகாம் விதாத்து விதாதுகாமகா இந்த அனகங்கிற பதத்துக்கு மூணு விதமான அர்த்தம் இங்க போட்டிருக்காரு முந்தின ஸ்லோகத்துல இருக்க அனக ஆதேசான பொய்யாமல் பொய்யாகாமல் இருக்கக்கூடிய ஆணை முதல் இங்க வந்து அனகஹான்னு பகவானுக்கு சொல்லும் பொழுது அனகஹான கர்மபல ஒட்டாமல் இருக்கூடியவர் இல்லாதவர் தோஷம்ங்கிறது தான் இந்த இடத்துல பாயிண்ட் ஆனா அந்த இந்த பர்டிகுலர் இடத்துல பகவானுக்கு சொல்றதுனால அதை வந்து பாபமற்றவர்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா பாபம் செஞ்சதுனாலதான் ஜென்மா எடுப்பா அப்படிங்கிற ஒரு கார்லேஷனை வச்சுண்டு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணோம் இங்க வந்து தர்மசிய அனகாம் தர்மசிய ஸ்திதீம் அனகாம் விதாதுகாமகா தர்மத்தினுடைய இருப்பை அனகாம் ஒரு தடுப்பும் இல்லாமல் அல்லது ஒரு ஒரு தோஷம் இல்லாமல் முந்தின அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் இதுக்கு அனகாம் விதாதுகாமகா தர்மம் நிலைபெற்று இருப்பதற்கு இவர் வந்து அதை பண்ணணும்னு ஆசைப்பட்டார் யாரு விஷ்ணு சோ யா யாருனுடைய கர்ப்பத்துல இந்த உலகம் முழுக்க இருக்கோ அதாவது பகவானுடைய வயத்துலதான் எல்லா உலகமுமே இருக்கு அப்படிங்கிறோம் ஆஹ் இதுல புருஷ சுத்தத்துல ஆஹ் திரிபாதஸ்யா மிருதம் திவி திரிபாதூர்துவை புருஷகா ஆஹ் இருக்கும் இல்லையோ பாதோஸ்ய விஸ்வாபூதாணி அஹ் திரிபாதஸ்யா மிருதம் திவி திரிபாதூர்துவம் உதைத் புருஷகா அப்படிங்கிற அந்த மூணு லைன்ஸ் இருக்கு பாதோசிய விஸ்வாபூதானி இந்த பாதம் அளவுக்கு பகவானுடைய பாதம் அளவுக்கு தான் இந்த விஸ்வங்கள் இந்த பூதங்கள் எல்லாமே இருக்கு திரிபாதசிய அமிர்தம் திவி ஸ்வர்க்கல வந்து அவருடைய ஒரு ஒன் போர்த் அங்க இருக்கு அந்த பாக்கி த்ரீ இதற்காம் திரிபாத் ஊர்துவம் உதைத் மூணு மூணு பாகங்கள் இங்க இருக்கு இத தாண்டி ஒரு ஒரு கால்வாசி பாகம் வந்து இந்த பூமியை தாண்டி அதாவது இந்த யூனிவர்ஸையும் தாண்டி அவர் இருக்கார் அப்படின்னு புருஷ சுத்தம் சொல்றது அந்த இடத்துல அப்போ யாருடைய கர்ப்பத்தில் அப்படின்னா

நம்மளுடைய பாடிய கம்பேர் பண்றச்சு எப்படி அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த ஒரு ஒரு டாட் அளவுக்கு இருக்கோ முதல்ல அது போல இந்த உலகமே யத்கர்பே கர்ப்பே எஸ்ய குக்ஷோ அவர் வயத்துல முழு உலகமும் இருந்துதான் யசோத வந்து வாயை திறந்து காமின்ன உடனே முழு உலகத்தையும் உள்ள பாக்கலையா அதுக்குள்ள ஒரு கண்ணன் அதுக்குள்ள ஒரு யசோதம்மா அதுக்குள்ள அந்த யசோதம்மாக்கு முன்னாடி ஒரு கண்ணன் அவ மாய திறந்துட்டு இருக்கான் அதுக்குள்ள இன்னொரு உலகமா இப்படின்னா வந்து பார்த்தா அந்த மிரரிங் எஃபெக்ட் சோ யத் கர்ப்பே யாருனுடைய எந்த பகவானுடைய குக்ஷௌ வயிற்றில் குக்ஷிஹீன வயிறு ஆஹ் யாருனுடைய வயிற்றில் அகிலம் ஜகத் சர்வம் ஜகத் அஸ்தி இந்த எல்லா உலகமுமே இருக்கோ அப்பேற்பட்ட தேவதேவ வந்தியகா தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அதுல தேவ ஃபர்ஸ்ட் ரங்குல இருக்கக்கூடிய அவர்கள் கூடியவர்கள் மெயினா பன்னெண்டு ஆதித்யர்கள் வாயு அக்னி இந்திரன் இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவர்களாலும் வந்திக்க தகுந்தவர்களா வந்திக்க அதாவது நமஸ்காரம் செய்ய தகுந்தவராக இருக்கார் வந்தியகா தேவ தேவ வந்தியகா அப்போ முதல் தேவா நாமங்கரிச்சு எல்லா தேவர்களையும் மன்மதன்ல இருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கணும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பட்ட ஒரு டிவைன் பர்சனாலிட்டில இருந்து ஆரம்பிச்சு அவர்களுக்கெல்லாம் தேவைஹி யாரு பிரம்மாதிபிஹி தேவர்களுக்கும் தேவனாக இருக்கக்கூடிய பிரம்மா முதலிய இந்திரன் வாயு இவர்களுக்கும் இவர்களாலும் வந்தனியகா நமஸ்கரிக்கப்படுகின்றவரான சகா அந்த வாசுதேவா பகவான் என்ன பண்ணணும்னு பார்த்தார் தேவக்கியாக கர்ப்பே சயேவ கர்ப்பகா சமஜனி அவரே தேவகியனிடத்தில் கர்ப்பமாக உண்டானார் ஓகே எதுக்காக விதாது காமஹா இன்னொரு அட்ஜெக்டிவ் இருக்கு அவருக்கு வந்து அதை இங்க சொல்றார் ஸ்வபத சரோஜ ஷட்பதானாம் சாதுனாம் தர்மசிய ஸ்திதிம் அனகாம் விதாது காமஹா தர்மத்தினுடைய ஸ்திதியை அனகாம் தவறு இல்லாமல் இருக்கக்கூடியதாக செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு விதாது யாருக்கு சாதுக்களுக்கு ஏன்னா தர்மத்தை பத்தி கவலைப்படுறவா நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு வந்து அதர்மத்தையே பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தர்மம் நிலை பெற்று இருக்கணும்ங்கிற கவலை வாளுக்கு கிடையாது அதனால சாதுனாம் நல்லோர்களுக்கு தர்மசிய ஸ்திதி தர்மத்தினுடைய ஒரு இருப்பை அனகாம் விதாதுகாமான் தவறில்லாமல் தடங்கள் இல்லாமல் அதை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு தேவகையின் அடத்தில் பிறந்தார் கர்ப்பமாக ஆனார் ஆஹ் இந்த சாதுக்களுக்கு அட்ஜெக்டிவ் எப்படின்னா நல்லவர்கள் இருக்கா அதே சமயத்துல தன்னுடைய திருவடி தாமரையில ஒரு ஒரு வண்டு மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்கள்னு அட்ஜெக்டிவ் போடுறார் சரோஜ, அங்க சரோஜம் தாமரை. சுவபதமேவ பத்ம அந்த தாமரைக்கு வண்டு போல் இருக்கக்கூடியவர்கள் ஷட்பதானாம் பிரமர துல்லியானாம் ஆறு பாதங்கள் சிக்ஸ் லெகெட் கிரீச்சர் இந்த வண்டு ஸோ ஷட்பதானாம் ஆறு பாதங்கள் கொண்டதான ஒரு பிரமரை வண்டுக்கு ஒப்ப இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா வண்டு வந்து எங்க தேன் இருக்கோ அந்த தாமரை பூவை சுத்திண்டே இருக்கும் இங்கே தாமரை திருவடியில தான் தேன் இருக்கு அதுதான் சுவைக்கணும்னு ஆசைப்படுறா பகவத்பக்தால்தான் அப்படிப்பட்ட பாகவதர்களினுடைய தர்மத்தை நிலை பெற்று வைப்பதற்காக இவர் தேவகையின் இடத்தில் பிறக்க தீர்மானம் பண்ணார் இங்க அதாவது இதெல்லாம் வந்து அவதாரத்தினுடைய பர்பஸ சொல்ற எப்பேற்பட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எப்படி சொல்றாருன்னா எத்கே சர்வம் ஜெகத்து வர்த்ததே யாருனுடைய வயிற்றுல இந்த என்டையர் உலகமும் இருக்கோ அவர் இன்னொருத்தருனுடைய வயத்துல போய் இத்தூண்டுக்கு ஒரு ஸ்பெக் மாதிரி இருந்தாருன்னா எப்படி எல்லா எல்லா வல்லமே கொண்டவர்னு புரியறதோ இல்லையோ எத்கர்பே சர்வம் ஜகத்து வர்த்ததே சா தேவந்தியா அப்ப தேவர்கள் அதை புரிஞ்சுக்கிறா அதனால தேவர்கள்னால வணங்கப்பட்டவர் தன் அப்பா அம்மான்னு சூஸ் பண்ணிட்டு வர்றச்சே அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுமோ இல்லையோ அதனால அந்த தேவதேவ வந்தியகாங்கிறதையும் போட்டு அவரு ஒரு குழந்தையா பறக்கிறாருன்னா அந்தந்த சமயத்துக்கு அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றது குருவனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி அங்க வந்து படிக்கிறது எல்லாம் பண்றாரே அந்த அந்த அவதாரத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அது மாத்திரமில்ல இதுல சிசுபாலவதத்துல பதிமூணாம் சர்க்கத்துல சொல்லுவாரு அண்ணாங்கிற ஸ்தானம் யுதிஷ்டர்னுக்கு அதனால நேர வந்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாராம் புவனைர் வந்தியகம்பர் அத்தனை உலகமே வந்து யார் கால விழருதோவோ அந்த கண்ணன் யுதிஷ்டர் விழ அண்ணா இல்லையோ ஏன்னா கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தான் ஒரே வயசு தேவதேவ வந்தியகா சக அவரே ஸ்வபத பத்ம சமாசிரிதானாம் சாது நாம் அடைக்கலம் புகுந்தவர்கள் அந்த சாதுக்கள் ஏன் அடைக்கலம் புகுறான்னா அந்த தேனுக்கு ஆசைப்பட்டு அந்த திருவடி தாவரையை சுவைக்கணும்னு ஆசைப்படுறா ம சமாசிரிதாம் சாது தர்மசிய மரியாதும் தர்மத்தினுடைய ஒரு எல்லையை காப்பாற்றுவதற்காக தேவகி தேவியாக கர்ப்பகா அபூத் தேவகியனுடைய கர்ப்பமாக ஆனார் இந்த இடத்துல உங்களுக்கு ரூபகாலங்காரம் எப்படின்னா ஸ்வபத ஷட்பத சாது பகவானுடைய திருவடிங்கிறது தான் தாமரை அது ஒரு ரூபகம் அந்த தாமரைய சுத்தி இருக்கக்கூடிய வண்டு தான் சாதுக்கள் அதனால தெர் இஸ் ஒரு ஒரு ஷிருங்கலா பரம்பரையா அந்த ஒரு ரூபகம் ஆக்ட் ஆறுதுங்கிறதுனால பரம்பரித்த ரூபக அலங்காரா இது வந்து பிரகர்ஷினின்னு ஒரு விருத்தம் இதுல வந்து பதிமூணு லெட்டர்ஸ் இருக்கு இந்த இடத்துல உம் வசந்த திலக்கம்ல பதினாலு இல்லையா உக்தா வசந்த திலகா நீங்க பார்த்தீங்கன்னா மீட்டர்னுடைய லட்சணமே உங்களுக்கு வந்து அந்த மீட்டர்ல இருக்கும் அது அப்படியே சொல்லிட்டு வரலாம் சோ பதினாலு லெட்டர்ஸ் இது வந்து பதிமூணு இந்த விருத்தத்துக்கு பேரும் பிரகர்ஷினி ஆஹ் ஒரு சந்தோஷம் தானே பகவான் வந்து எஸ் ஹி ஸ்டட் ஆன் தி எர்த் அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு ஏத்த மாதிரி பிரகர்ஷினு ஒரு விருத்தத்துல போடுறார் சில சமயம் அந்த மாதிரி அமையும் ஃபார் எக்ஸாம்பிள் மேக சந்தேஷம் எடுத்தோம்னா மந்தாக்கிராந்தான்னு ஒரு மீட்டர் மந்தம் அதாவது ரொம்ப ஸ்லோவா அதை சொல்லணும் வேற விரகத்துல இருக்கிறவன் யக்ஷன் வந்து அவனுடைய இருந்து பிரிஞ்சு அவன் இருக்கானா அதனால அந்த மீட்டரை சொல்றச்சே கிடு கிடுக்குடுன்னு ஓடக்கூடாது அப்படியே ஒரு மெதுவா ஒரு ஒரு ரசிக்கிற மாதிரி அண்ட் அட் தி சேம் டைம் நம்ம வந்து துக்கத்துல இருக்கிறச்சே எதையுமே படபடான்னு பண்ண மாட்டோம் எல்லாமே ஒரு ஒரு லெதார்ஜிக்கா இருக்கும் இல்லையோ அதனால அதுக்கு போடுற மீட்டரும் மந்தாக்கிரான் தாம்பர் சில சில எல்லாம் அந்த மாதிரி பொருந்தும் ரதோத்ததாவை கொண்டு போய் அங்க போடக்கூடாது ரதோத்ததான்னா ரதம் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய மீட்டர் ரிசிம் போடலாம் அத நல்லா இருக்கும் அது மாதிரி யூ டு மீட்டர் சூஸ் பண்றதும் ஒரு பெரிய கலை அது சாரதுல ஆஹ் ஒரு இது டைகர்னுடைய ஒரு விளையாட்டு அது அதனால அது க பெருசா இருக்கணும் பிரதிபோதிதாம் பகவதா நாராயண ஸ்வயம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய அதுதானே மீட்டர் அண்ட் தரா இதெல்லாம் வந்து இட் ஷோஸ் என்ன சொல்றது சப்ஜெக்ட் மேட்டருக்கு ஒப்ப இருக்கணும் அந்த மீட்டரும் சில சமயம் இடத்துல விசேஷாக பார்த்தோம்னா சமஜனி சம்பூர்வக நிஜ தாத்து சம்பூர்வக ஜனி தாத்தோகோ லுங்கி கர்த்தரி இந்த சின்னெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு மெயினா சம்மங்கிற உபசர்க்கம் ஜனிங்கிற தாத்து அதுல லுங்லகாரம் சமஜனி விதா தும் காமஹா எஸ்ய விதாது காமஹா இந்த துமுன் பிரத்யத்தோட காமாங்கிற வேர்டு சேர்ந்து அந்த துமுன்ல இருக்கக்கூடிய அந்த அனுஸ்வாரம் மற்றம் போய்டும் இது ஒரு டைப் ஆஃப் விக்கிரவாக்கியம் செய்வதற்கு ஆசை எவனுக்கு இருக்கிறதோ விதா தும் காமஹா எஸ்ய பல இடங்கள்ல நீங்க பாக்குறது எதுன்னா கந்து காமஹாங்கிற வேர்டு பாப்ப செல்வதற்கு ஆசை படுபவன் அப்படிங்கிற அர்த்தத்துல செல்வதற்கு ஆசை எவனுக்கு இருக்கிறதோ அவன் கந்து காமாகா அந்த இம்ம மற்ற எடுத்துடணும் அந்த இடத்துல மற்றது அந்த ஸ்வபத ஸ்வீயம் பதம் ஸ்வபதம் தன்னுடைய பதம் ஸ்வபதமேவ சரோஜம் அந்த தாமரையினுடைய ஷட்பதாக வண்டுகள் அப்படின்னு விக்ரவாக்கியம் ஆஹ் இதுல வந்து உம் சோ இதோட ஸ்லோகம் முடியறது சாதுனாம் ஸ்வபத சரோஜ ஷட்பதானாம் தர்மசி ாம் விதாது காம எத்கர்பே ஜகதிலம் சயேவ கர்பா தேவக்கியா சமஜனி தேவதேவந்த இந்த இதுக்கு வந்து கடைசியில போடுறா இல்லையா நிறைய இப்போ வந்து அஹ் பகவத்கீதாசு உபனிஷத் சு இதுல பாகவதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் அப்படின்னு போடுற மாதிரி இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வந்து கோலோஃபோன் அப்படிம்போம் அது வந்து இதி கவிதார்க சிம்ஹசிய சர்வதந்திர சுவதந்திரசிய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தாச்சாரிய கிருதிஷு யாதவாபியுதய மகா பிரதம சர்க்கான்னு இருக்கு அப்பயதீக்ஷதர் இந்த வேர்ட்ஸுக்கும் அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கார் அதுதான் ஸ்பெஷாலிட்டி பல பேர் இந்த கொலஃபோனுக்கு எழுத மாட்டான் இந்த கவி தார்க்க சிம்ஹசியங்கிறதுக்கு உற்பத்தி எழுதியிருக்காரு அதாவது விக்கிரக வாக்கியம் எழுதியிருக்காரு அப்பே தீட்சிதரோட இருந்துதான் எடுத்து உங்க புஸ்தகத்துல விச்சக்ஷா புக்ல இதெல்லாம் போட்டிருக்கு அவர் சும்மா போடல அப்பே தீட்சிதர் வியாக்கியானத்துல பின்னாடி ஒரு பெரிய பேராகிராஃப் இதுக்குன்னே டிவோட் பண்ணிருக்கார் அவர் கவையந்தி இது கவையகா கவிகள்னு ஏன் பேருன்னா கவையதி அப்படின்னா கவனம் பண்றதுன்னு தமிழ்ல ஒரு யூசேஜ் இருக்கு கவனம் பண்றதுன்னா டு மேக் இட் இன்டு அ போய்ட்ரி ஒன் கால்ட் அ கவி அவ அதுக்கப்புறம் தர்க்கேன திவ்யந்தி இது தார்க்காக லாஜிக் லாஜிக்கோட அவ வந்து பிரகாசமா இருக்காங்கனால தார்க்காக பேரு தர்க்கம் யூஸ் பண்றவா தர்க்கம்னு சும்மா வந்து இந்த தர்க்கம் பண்றான் அப்படின்னு தமிழ்ல சொன்னோம்னா அது நெகட்டிவ் கனட்டேஷன் ஏடிக்கு போய்ட்டு பேசுறது விதண்டா வாதமா பேசுறது அதுதான் தர்க்கம் பண்றதுன்னு அர்த்தம் தார்க்கஹாங்கிறது வெரி லாஜிக்கல் பர்சன் அர்த்தம் போயிட்டுன்னு இல்ல ஆகாசத்தையும் பூமியும் இல்ல தார்க்கா அப்படிங்கறதுக்காக கவி தார்க்கா கவிஷு சிம்ஹா சிங்கம் போல இருக்கிறவர் வேதாந்தேசிகர் அதாவது கவிகளுக்கு நடுவுல சிம்ஹவது பயங்கரகா இல்ல சிரேஷ்டா ஒசத்தியா இருக்கிறவர் தார்க்கானாம் செ மத்திய சிம்ஹவது லாஜிக்கலா இணையவெல்லாம் பேசுறானோ அவன் நடுவிலையும் இவர் வந்து சிரேஷ்டனா இருக்காரா தேசிகர் அதனால்தான் கவி தார்க்கிக சிம்மகான்னு அவரை சொல்ற நீங்கள்லாம் அந்த இது சொல்வேளோ இதுல வைஷ்ணவால இந்த இது ஒண்ணு உண்டு கவிதார்க்கிக சிம் சிம்ஹாய குணசாலினே குணசாலினே குரவே நமஹா சொல்வேளோ அதுல அந்த

சோ அத வந்து எய்தர் டு எஸ்டாபிலிஷ் ஆர் டு ரெஃப்யூட் அதுக்கு வந்து கேபபிலிட்டி இருக்கிறவர் ஆஹ் வேதாந்தாச்சார்யா வேதாந்தாச்சார்யாங் வேதாந்த ரகசியனாம் உபதேஷ்டா வேதாந்தங்களுக்கு அவர் எழுதின புஸ்தகம் ஒவ்வொன்னும் நீங்க பாத்தீல்லன்னா நிறைய எழுதிருக்காரு அவருக்கு லிஸ்ட் போட்டோம்னா எக்கச்சக்க புஸ்தகம் அவர் எழுதிருக்கார் வேதாந்தத்திலேயே அவர் வந்து அந்த ரகசியங்களை வெளில கொண்டு வரணும்னு நிறைய புஸ்தகங்கள்ல எழுதிருக்காரு யாதவாபியுதயம்ங்கிற வேர்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா யாதவசிய கிருஷ்ணசிய அபியுதயம் அபியுதயம்னா அவருடைய பிறப்பு அண்ட் அவருடைய லைஃப் சரித்தம் அத வந்து விஷயை கிருத்திய அதை வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரா எடுத்துட்டு செய்யப்பட்ட காவியம்னுட்டு யாதவாபியுதயம் இஸ் ஈக்வல் டு அது ஒரு காவியம் சரியா அதுக்கப்புறம் இந்த நகர அர்ணவ சைல ருத்துல நான் வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்னேன் இது வந்து இந்த இந்த என்டயர் இது உங்களுக்கு லக்ஷணம் ஃபர மகா காவியம் நகர அர்ணவ சைல ருது சந்திர அர்க்க உதய சந்திரோதயம் அர்க்கோதயம் சூரியோதயம் இந்த வர்ணனைகள் இருக்கணும் உத்தியான கார்டன் வர்ணனை இருக்கணும் சலில கிரீடா ஜலக்கிரீடை அதுக்கப்புறம் மதுபான குடிப்பது ரதோத்சவாக பெண்களுடன் விளையாடுவது விப்ரலம்பகா ஒரு பிரிவு ஆண்கள் பெண்கள் பிரி பிரிஞ்சு இருக்கிறது அந்த விப்ரலம்பகா விவாக கல்யாணம் குமார உதய வர்ணனம் குழந்தை பிறப்பு ஏதானி எத்த வர்ணியந்தே தத்து மகாகாவியம் உச்சியதே அதை தான் நம்ம வந்து மகாகாவியம்னு சொல்றோம் மேலும் சர்க்கைகி அனதி விஸ்தீர்ணைகி சர்க்கங்களாக பிரிக்கணும் இட் ஷுட் பி டிவைடெட் இன்டூ டிஃப்ரெண்ட் சர்காஸ் ஸ்ராவிய விருத்தை கேட்கும்படியாக இருக்கக்கூடிய விருத்தத்துல இருக்கணும் அதாவது இனிமையாக இருக்கக்கூடிய விருத்தம் சு சந்திபிகி அந்த சேர்க்கை ஒரு சர்க்கம் முடிஞ்சு இன்னொரு சர்க்கம் ஆரம்பிக்கிறச்சு அந்த டிரான்சிஷன் பக்காவா இருக்கணும் ஜென்ரலி இப்ப புக் படிக்கிறச்சு ஒரு சாப்டர் முடியறச்சு ஒரு ஒரு கொக்கியில வைப்பா இல்லைன்னா அந்த அந்த டிரான்சிஷன் எப்பவுமே கிளீனா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி இப்போ இங்க வந்து தேவகியின் இடத்தில் பிறந்தார் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது வந்து தேவகியனுடைய கர்ப்ப டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் கண்ணன் பிறப்பது அப்படின்னு போக போறது வி நோ தட் தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் டிரான்சிஷன் பிட்வின் ஒன் சர்கா அண்ட் அந்நதர் சர்கா பாதியிலேயே நிக்க முடியாது பகவான் பேச ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படியே நிறுத்தினோம்னா அந்த டிரான்சிஷன் சரி கிடையாது அதனால சு சந்திவிகி அந்த ஜாயினிங் ஆஃப் டூ சர்கஸ் ஷுட் பி குட் சர்வத்ர பின்ன சர்க்காந்தை அவ்வளவுதான் ரூல் போட்டிருக்காரு எல்லா இடத்துலயும் சர்க்கத்தினுடைய முடிவு பின்னமா இருக்கணும் பின்ன விருத்தம் வேறு ஒரு விருத்தத்தோட இருக்கணும்னு இருக்கு சோ சர்க்கத்தினுடைய முடிவு லாஸ்ட் ஸ்லோகமாவும் இருக்கலாம் சோ போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி மினிமம் ஒரு விருத்தம் மாறலாம் அல்லது ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஸ்லோகங்கள் கூட மாறலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆத்தர் ஓகே உபேதம் லோக ரஞ்சனம் இதுதான் ஒரு மகாகாவியத்தினுடைய லட்சணம் இதுல இப்ப பஸ் சர்க்கம் இதோட முடிஞ்சிருது சரியா